எல்லோருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்கள் ஆன்றோர்களுக்கும், இங்கே குழுமி இருக்கக்கூடிய தமிழ் பக்தர்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். பாரதியினுடைய ஒரு சில வரிகளோடு நான் ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் பணியை போலே நன்னிய நின் இங்கு நசித்திட வேண்டும் மன்னாய் நசித்திடல் வேண்டும் நல்லதோர் வீணை செய்தேனதே நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி சொல்லடி சிவசக்தி சொல்லடி சிவசக்தி விசை ஒரு பந்தினை போசையொரு பந்தினை போசக்தி சக்தி சிவசக்தி பாருக்குள்ளே நல்ல நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு ஞானத்திலே பரமோனத்திலே உயர் மானத்திலே அன்னதானத்திலே கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு தெரிந்த கர்நாடக சங்கீதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில, ஏன்னா நிறைய பாடிட்டுருந்தால் இங்கே நேரம் நிறைய பேர் பேசுகிறதுக்கு இருக்காங்க, அவர்களுடைய பேச்சை கேட்க வேண்டும். பாரதியின் வம்சாவழியினரை திருமணம் செய்ததில் எனக்கு அவங்க வீட்டில் ஒரு மருமகளாக ஒரு ஒரு பெரிய வரம் அது. ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து வந்து பாரதியையே பார்த்து பாரதியுடைய பாடல்களையே ரசித்து கேட்டு பலவிதமான ஸ்கூல்லேருந்து சொல்லணும் அந்த காம்படிஷன்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து விரும்பி தேர்ந்தெடுத்து பாடினது பாரதியினுடைய பாடல்கள். ஆனால் அவங்க வீட்டு ஒரு பேரனை வந்து நாம் திருமணம் செய்து அந்த குடும்பத்தினராக நாம் வருவோம் என்று ஒரு நாளும் நினைத்து கூட பார்த்ததில்லை. அப்பேற்பட்ட ஒரு வரத்தினை எனக்கு இறைவன் அளித்துள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், எல்லோருக்கும் தமிழ் என்றால் ஒரு காதல் நிச்சயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே எல்லாமே, அதாவது நிறைய மேடைகள்லேயும் சரி, நிறைய பாரதின்னு தெரு இல்லாத ஒரு ஊர் கிடையாது. பாரதி என்ற பெயர் இல்லாத ஒரு ஒரு 100 குடும்பத்தை எடுத்துட்டோன்னா அதில் ஒரு குடும்பத்துலேயாவது பாரதின்னு ஒரு பெயர் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சரித்திர புகழ் நமக்காக பெற்றுத்தந்து எட்டயபுரத்தில் பிறந்து அப்படி ஒரு பெருமை சேர்த்த ஒரு மகா கவி பாரதியார் நம்முடைய தேசத்துக்கு என்று நிறைய விஷயங்கள் நமக்கு பாடல்கள் மூலமாகட்டும் அவருடைய எழுத்துக்களாகட்டும் வீரம் நிறைந்த சொற்களாகட்டும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்றெல்லாம் சொல்லி நம்மளை எழுச்சி பெற செய்து
நமக்கு வந்து எதிரிகள் என்று நமக்கு தோன்றுவது அந்த காலத்திலே வந்து ஒரு நாட்டுப்பற்றை சார்ந்த ஒரு விஷயமாக ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லை. அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி. அவர் எழுதின பாடல்கள்லேருந்து நம்ம வந்து நம்முடைய தினம் தினம் ஒரு ஒரு நாளும் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா மூட நம்பிக்கைகள் இருக்கக்கூடாது என்று சொன்னதில் அவர் ஒரு வல்லவர். பூநூலையே அறுத்து போட்டுவிட்டு எல்லோரையும் தன்னுடைய இனத்தினவராக சேர்த்து கொண்ட ஒரு பெரிய மகானவர். அவருக்கு அந்த ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு ஆத்மாவர். தீர்க்கதரிசின்னு சொல்கிறதுக்கு உண்டான பெயருக்கு உண்டான ஒரு பெரிய மனிதர். குறுகிய காலமே அவர் வாழ்ந்திருந்தாலும் அந்த குறுகிய காலத்திற்குள் இப்படி நம்ம எல்லாம் வந்து அவரை நினைத்து பார்த்து திரு டாக்டர் அர்ஜுனன் சார் அவர்களை சொல்லியே ஆக வேண்டும். ஏன்னா திருவள்ளுவர் ஐயன் திருவள்ளுவருக்கு ஒரு சிலை வைத்தார், பாரதிக்கும் சிலை எடுத்தார். திரு டாக்டர் ஐயா அவர்கள் வந்து எனக்கு சிறு ஒரு சின்ன அவருடைய ஒரு கிளாஸ்மேட் மூலம் எனக்கு கலைச்செல்வின்ற கிளாஸ்மேட் மூலம் பழக்கமானவர். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ஊர் பக்கங்களில் வந்து ஒரு ஐயனுக்கும் சரி பாரதிக்கும் சரி ஒரு சிலை எடுத்து இவ்வளவு பெரிய ஒரு திருவிழாவாக அதை கொண்டாடணும்னு ஒரு எண்ணம் வந்ததே எங்களுக்கெல்லாம் பெரிய பாக்கியம். நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரிய மனோநிலை, இது பெரிய மனோநிலை. அதாவது எல்லோரையும் நாம் வந்து ஏற்றுக்கொண்ட எல்லாரையும் அதை ஏற்றுக்கொள்ள செய்து அதை ஒரு விஷயமாக ஒரு திருவிழாவாக கொண்டாடி தமிழுக்கென்று தமிழ் கவிதைகள் எழுதிய அந்த பாரதியை தமிழர் இன்ன நம்மளுடைய மரபில் வந்த ஒயிலாட்டம் தப்பாட்டம் இப்படி எல்லா விதமான நம்முடைய மரபில் உள்ள ஆட்டங்களோடு ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்து எங்களை எல்லாம் கௌரவித்தவர். மிக்க மிக்க நன்றி அர்ஜுனன் டாக்டர் ஐயா அவர்கள். அதே மாதிரி இங்கே எல்லோரும் வந்திருக்கீங்க, எல்லோரும் வந்து அவருக்காகவும் அவருடைய அன்புக்காகவும் வந்திருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய பணிவான வணக்கங்கள். என்னுடைய கணவர் ஓரிரு வார்த்தைகள் பாரதியை பற்றி பேசுவார். அவருடைய தந்தையார் வரையில் எட்டயபுரம் வீட்டில் அதே வீட்டில் பாரதி பிறந்த அதே மண்ணில் அதே கருவறையில் பிறந்தவர்கள். அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அவர் ஓரிரு வார்த்தைகள் பேசிவிட்டு அமர்வோம். நன்றி. முதலில் எல்லோருக்கும் என் காலை வணக்கம். இந்த ஒரு நல்ல திருநாளில் என்னுடைய பாட்டனார் வரையில் பிறந்த எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உள்ள மதிப்பெழுத்து திரு டாக்டர் அர்ஜுனன் அவர்கள் இவ்விழாவிற்கு தலைமையேற்குமாறு அழைப்பதில் விட்டதற்கு முதலில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி அழைப்பெல்லாம் எங்களுக்கு கிடைக்கிறது பெரிய பாக்கியம். இவர் போன்ற பெரிய பெரிய டாக்டர் அந்த மாதிரி பாரதியாரை பற்றி நிறையா எழுதுகிற பெரிய நல்ல உள்ளங்கள் எனக்கு மிக நல்ல நண்பர்களாக எனக்கு எடுத்திருக்கிறார்கள். அது எடுத்துக்காட்டாக கோயம்புத்தூர் கங்கா மருத்துவமனையுடைய சேர்மன் சண்முகசுந்தரம் எனக்கு ரொம்ப நெருக்கப்பட்டவர். ஏனென்றால் நாங்கள் அந்த வழியில் வந்துள்ளோம் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் எங்களை இது மாதிரி முக்கியமான விழாக்களுக்கு கூப்பிட்டு சிறப்பித்து செய்து கொடுக்கிறார்கள். நிச்சயமாக அதை நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். எங்களுக்கு பெரிய பாக்கியம். அதே போன்று இன்று இவ்விழாவுக்கு தலைமையேற்க அழைப்பதில் இருந்த டாக்டர் அர்ஜுனன் மற்றும் அன்னை இல்லம் குடும்பத்தாருக்கு என் மலமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய முயற்சி என்றும் மேலோங்க வேண்டும். கண்டிப்பாக அவருடைய மேலும் மேலும் அவர் நல்லா பல இந்த மருத்துவமனை வந்து பெற்று இங்கே இருக்கும் எல்லோரும் இந்த சேவையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.